பொம்மை தானே பாக்குற? படிக்கிறேன்டாடி. ஆஹா, மேக்ஸ் தானே? எனக்கு தெரிஞ்சு மேக்ஸை படிக்கிற ஒரே ஆள் நீ தான். சரி, என்னமோ பண்ணு. ஏ, இங்கே பாருடி, உன்ன மாதிரி ஒருத்த முடி வச்சுட்டாடுறான். அவுட். முடி மட்டும் இல்லை, நாளைக்கு நீ வாங்க போகிற மார்க்கை தான் ஸ்கோர் ஆகும் அடிச்சு வச்சிருக்கான். முதல் பால்லே ரன் அவுட் ஆகும்போது அவ்வளோ பெருசாக வலிக்கல. எப்போதும் அதிகம் படிக்கிற பசங்களோடையே நம்மளை கம்பேர் பண்ணிட்டு திடீர்னு வேற ஒருத்தரோட கம்பேர் பண்ணப்போ டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சு. ஆனால் நான் தோனியை ஒழுங்காக பார்க்கறதுக்குள்ள சூப்பர், கரண்ட் போச்சா? அவ்வளோதான், இன்னைக்கு மேட்ச் ஜெயிச்ச மாதிரி தான். நாளைக்கு நீ பாஸ் ஆன மாதிரி தாண்டி, முட்டை கன்ஃபார்ம். அப்போ தான் தெரிஞ்சது எங்கள் அப்பா சொன்னது அப்படியே நடக்கும். மச்சான், நேத்து மேட்ச்ல 148 ரன் அடிச்சானே, அவன் பேர் என்னடா? தோனிங்கிற பேர் அடுத்து என் காதில் விழுந்தது என்னோட ஆனுவல் எக்ஸாம் டைம்ல. அப்போ என்னால் தோனியை பார்க்க முடியல. எந்த வீட்டில் ஆனுவல் எக்ஸாம் டைம்ல கேபிள் கனெக்ஷன் இருந்திருக்கு? மச்சான், தோனிடா, மகேந்திர சிங் தோனிடா. ஓ, தோனியா? மச்சான், பாகிஸ்தானோட வேற லெவல்ல ஃபார்ம்லான்டா, சான்ஸே இல்லை. யாரால அவ்வளோ அடிக்க முடியும் சொல்லு. அசால்ட்டா செஞ்சுரி அடிச்சு வேற லெவல். அந்த ஃபார்ம், அந்த ஷாட் எல்லாம் தரோம். மச்சான், எனக்கு தோனி மாதிரி முடி வளர்க்கணும்டா, ரொம்ப ஆசையா இருக்கு. தோனியை பார்க்காமலே அவரோட ஃபேன் ஆன மொமெண்ட் அதுதான். தோனியோட ஃபேனா நான் பார்த்த முதல் மேட்ச்லயே அவர் அடிச்ச ஸ்கோர் 183. இப்ப வரைக்கும் அவரோட ஹையஸ்ட் ஸ்கோர் அதுதான். என் பர்த்டேவோட அந்த நாளை தான் நான் பயங்கரமா கொண்டாடினேன். இருமே, அது சச்சினு. அப்புறம் பூர்ணிமா தோனி மாதிரி நின்னா, தோனி மாதிரி ஆடினா, அண்ட் தோனி ஃபினிஷஸ் ஆஃப் இன் ஸ்டைல், தீவிர தோனி ஃபேனா மாறினா. தோனி கேப்டன் ஆன அடுத்த நாள், இனிலேருந்து நான் தான் அவங்க எல்லாருடைய கிளாஸ் லீடர். யாராவது பேசுனீங்க, போர்டில் பேர் எழுதி இன்ட்டு போட்டுருவேன். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். கிளாஸ் லீடர் யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸ் டேயில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய பேர்லாம் கேட்டு எழுது. இனிமே இவங்களா தான் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் டேல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. மிஸ், மேம், எங்க ரெண்டு பேர் பேர் வரவே இல்ல. என் பேரும் வரல. ஹே, நீங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் முடிச்சு ரொம்ப நாள் ஆச்சுல, கிளம்புங்க, கெட் அவுட். மேம், எனக்கு இந்த கிளாஸ் லீடர் பிடிக்கல. வேற யாராவது கிளாஸ் லீடரா நிக்க ஆசைப்படுறீங்களா? மேம், நான் நிக்கிறேன். மேம், ஹே போலி, உனக்கு இன்னும் 10 வருஷம் இருக்கு. ஷூ, இது வரைக்கும் மஞ்சள் கலர்னாலே கலாய்ச்சிட்டு இருந்தேன்னா, சிஎஸ்கேக்காக மஞ்சள் லவ் பண்ண ஆரம்பிச்சேன். பாபா ப்ளீஸ் பா, நான் இது வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு கேட்டுறேன், ஏமா இப்படி பண்ற? வாங்கி தாப்பா, ப்ளீஸ் பா. பொண்ணாச்சேன்னு பாக்குறேன், இல்ல வேற ஏதாவது அசிசியமா கேட்டுருவேன். எனக்கு தெரியாது, எனக்குலாம் வேணும் பா. அம்மா கிட்ட சொல்றோம் பா, ரூம் நைட் சோர் கிடையாது பா, போய் ப்ளீஸ் பா, ஏமா இது வேணும். 2 hours later, let's take some rest. Daddy, வேணும் daddy, please daddy. 1 minute 37 seconds later. Dandanaka, Dandanaka, Dandanaka. Daddy. 8 hours later. Daddy. Thanks, Daddy. Bye, buddy. நான் அடம் பிடிச்சி வாங்கினாலியா இல்லை எங்கள் அப்பா விட்ட சபமானு தெரியல. அந்த சீசனில் சிஎஸ்கே தோத்துருச்சு. டைம் ஆயிடுச்சா? என்னடி சீக்கிரம் வந்துட்ட, திருந்துட்டியா? ஸ்கூல் முடிச்சுட்டு என்ஜினியரிங் தான் எடுக்க போறேன்னு தெரிஞ்சு வாழ்க்கையே வெறுப்பாக போயிட்டு இருந்த டைம். ரிமோட் எங்க? செட்மேக்ஸ். ஆ, இந்த ஐபிஎல்லாச்சும் வின் பண்ண மாட்டோமான்னு ரொம்ப ஏக்கமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். டைம் ஆயிடுச்சா? ஏய் திருமதி செல்வம் வீடி, அவ கிடக்குறா மா, இது சிஎஸ்கே ஃபைனல் மேட்ச்மா, இப்போ நீ வெக்கிறியா இல்லை வீடியோ விட்டு போட்டா? சரி நீ போ, போறப்போ அந்த ஃபேன் போட்டு போ, ரொம்ப வேர்க்குது. ஒரு வேலையும் செய்யறது கிடையாது, ஆனால் ஒன்றா மேட்ச் மேட்ச்னு உட்காந்துக்கிறது உண்டம். ஓகே, ஐயோ ஏன்டா இப்படி பண்றீங்க? பால் நான் தின்றான் பாரு, அவுட் ஆடா. நீ ஆனது போது போ, தோனி வரட்டும். வந்துட்டான்ல என் சிங்கக்குட்டி, வந்துட்டான்ல. கம் ஆன் தோனி, கொஞ்சம் ஓவரா தான் போறோமோ? ஐயோ போச்சு, தோனி அவுட். ஏய்,
அந்த இடத்துல தோனி நிக்க வச்சிருந்தா கரெக்டா கேட்ச் பிடிச்சிருப்போம். என்னடா விளையாடுறீங்க நீங்களா? நீங்களா என்னடா தோனி டீம்னு சொல்லிக்கிறீங்க? சூப்பர், கம் ஆன் மை பாய்ஸ். என்னடா பண்றீங்க நீங்க? ஐயோ தலைவர் அடிக்குது, மேட்ச் தோத்துருவோம் போல இருக்கு. கடவுளே, ஏய் சிஎஸ்கே சிஎஸ்கே தோனி தோனி. அம்மா வாயில வண்ட வண்டியா வாழ்த்து வாங்கிட்டு வாய் ஃபுல்லா சிஎஸ்கே சிஎஸ்கேன்னு கத்தி நம்ம கத்துனதுனாலதான் கப்படிச்சோன்னு சந்தோஷமா சுத்திட்டு இருந்த டைம். அப்படி இப்படின்னு தோனி ஃபேன்னு சொல்லிட்டு அந்த வருஷம் ஃபுல்லா கெத்தா தெரிஞ்சிட்டு இருந்தேன், அண்டர்லைன் தெரிஞ்சிட்டு இருந்தேன். கெட் ரெடி ஃபோக்ஸ், மார்க்க வாங்கி வச்சிருக்க, நில்றி. ஏ மம்மி, நோ யூ கான் கேட்ச் மீ. ஏ முன்னா ஓடுனது போதும், சாப்பிடவா. நீ எப்ப மேல போன? பரவாயில்ல, தோனி மாதிரி நமக்கும் ஸ்டாமினா அதிகம் தான். மீன் குழம்பு ஏத்து வை. நைஸ் ஸ்மெல். கூப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆகுது உனக்கு? ஏய் மா, ஓ மிஸ் பண்றீங்களா? இந்தா வாங்க கேட்ச். கம் ஆன், ஐ திஸ் இஸ் டம்பி. ஐயோ மா, அடி போவி. சாரி பா. 28 வருஷத்துக்கு அப்புறமா தோனியோட கேப்டன்ஷிப்ல நம்ம வேர்ல்ட் கப் அடிச்சோம். பல பேரோட கனவு, ஆனா எனக்கு நான் பொண்ணுங்கிறதையே மறந்து நடு ரோட்ல ஆம்பளை பசங்களோட சேர்ந்து கூத்தாடிய காலம் அது. அதுக்கப்புறம் ஐபிஎல் சாம்பியன்ஸ் ட்ராஃபின்னு தோனி நமக்கு கப்பா ஜெயிச்சு கொடுத்துட்டு இருந்தாரு. தோனியை கிரிக்கெட்டரை மட்டும் பார்க்காம அவரை என்னுடைய ரோல் மாடலா எடுத்து அவரை மாதிரியே கெத்தா வாழ ஆசைப்பட்டேன். பா ப்ளீஸ் பா, எனக்கு அதே பைக் வாங்கி தாப்பா. உங்ககிட்ட இருக்க நான் ஏதாவது கேட்டிருக்கேனா? நீ வாங்கி தரலன்னா நான் இங்க இருந்து கீழே குச்சிருவேன். அம்மா மார்னிங் எக்ஸசைஸா? யோ போயா பாபா, ப்ளீஸ் பா வாங்கி தாப்பா. அப்பா ப்ளீஸ் பா, அப்பா ப்ளீஸ் பா, அப்பா குச்சிருவேன் பா. அவன் பேரு தோனி அதனாலதான். அப்புறம் 2015 வேர்ல்ட் கப்ப வெறித்தனமா பார்த்து வெக்ஸ் ஆகி கிரிக்கெட்னு ஒண்ணு பார்த்தா அது நம்ம தலை தோனிக்காக தான் இருந்தேன். வேலை கிடைச்சி ஆஃபீஸ் போனாலும் நடுவுல யாருக்கும் தெரியாம மேட்ச் பார்த்துட்டு தோனி மேல பைத்தியமா இருந்த டைம்ல தான் அவரை பத்தி தெரிஞ்சுக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எம்எஸ் தோனி, த அன்டோல்ட் ஸ்டோரி. நானும் தோனி மாதிரி தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோன்னு சின்சியரா ஒருத்தரை லவ் பண்ணேன். எங்க இருக்கும் புரிய மாட்டேங்குது. என்ன பண்றீங்க? யாளோட பைக் பிரேக் வயர் எங்கன்னு தெரியல, கட் பண்ணு தேடிக்கிட்டு இருக்கு. எதுக்கு கட் பண்ண போறீங்க? தோனிக்கே ஃபர்ஸ்ட் லவர் செத்துட்டாங்க, எனக்கு எதுக்கு? அதான் பிரேக் வயர் கட் பண்ணி அவன போட்டு தள்ளலாம். கொலகார பாவி. ஆதி இந்த மேட்டர் அவனுக்கு தெரிஞ்சு அவன் என்ன பிரேக் அப் பண்ணிட்டான். அப்புறம் ஹோட்டல் ஹோட்டலா தேடி அலைஞ்சேன் என்னோட அடுத்த லவ் தேடி. ஏன்னா தோனியோட அடுத்த லவர் ரிசப்ஷனிஸ்ட். இருந்த ஒருத்தனையும் துரத்தியாச்சு, அடுத்து யாரும் கிடைக்காம என்னுடைய முழு லவ்வையும் தோனி மேல காட்டினேன். என்னுடைய ஒவ்வொரு அசைவிலையும் தோனி தெரிய ஆரம்பிச்சார். ஆமாச்சா, நைட்டு தான் வரேன். அதாவது இன்னைக்கு நைட் யார் இவ நம்ம கூட டான்ஸ் ஆட்ற இருக்கா? சிவா ரன் எடுக்க விடாம டிஸ்டர்ப் பண்ணா தோனி என்ன பண்ணுவா தெரியுமா? ஆமாச்சா, நைட் வந்துறேன் நானு. அம்மா சுதா சொல்லுங்கண்ணா. மாமி சட்னி அரைச்சிருந்த சொன்னா, எங்க ஆத்துல மிக்ஸி ரிப்பேரு, கொஞ்சம் அரைச்சுதான். கண்டிப்பா. என்னடிமா மொபைல் நோண்டிட்டு இருக்க? எவ்வளவு நாள் தான் மொபைலே நோண்டிட்டு இருப்ப? சீக்கிரம் கல்யாண காட்சி பண்ண வேணாமோ? என்ன சொன்னீங்க? இல்ல சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாமேன்னு சொன்னேன். ஓ ஓகே ஓகே, கம் கம் சிட். கம் கியா பக்கத்துலயா? சீரியஸா வரேன், தோ வந்துட்டேன். ஓகேங்க ஓகே. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுதோ. ஆயிடுதா? மாமி எப்படி பாத்துக்கறா? டெய்லி சண்டை தான், அப்பப்போ நல்லா பாத்துப்பா. அப்படி சண்டை வரும்போது என்ன தோணுது? ஏன்டா இந்த கல்யாணம் பண்ணணும் இருக்கு? Then you got my answer. Go. What is this? Oh my god. You forgot something. Take him, go. வந்துட்டான். தோனி பத்தி எவனாச்சும் தப்பா ஒரு வார்த்தை சொன்னாலும் செத்தான். அடிங்க தோனி பத்தி தப்பா பேசுறீங்க ஆண்டி. போடா போ. ஓ மை காட், இட்ஸ் கெட்டிங் லேட்.
நடுவில் யாரா துணிச்சது? ஹேய் துணிக்கியான யாரு? ஜாம். ஓ சேல்ஸ்மேனா? ஜாம்லாம் வேணாண்ணா, ஒரு ரெண்டு கெச்சப். அப்படியே ரெண்டு அப்பு. நேற்று என் தம்பிங்க ரெண்டு பேரையும் அடிச்சியாமே. ஆமா, தோனி பத்தி தப்பா பேசினாங்க, அடிச்ச. நான் கூட தான் தோனி ஃபேனு, அதுக்குன்னு அடிச்சிருக்கியா? ஒழுங்கா ஆடலன்னா ஆடலன்னு சொல்ல முடியும். நீ தோனி ஃபேன், நான் தோனி வெறியன். தோ பாடுறா, பொண்ணுங்களுக்கு கிரிக்கெட் பத்தி தெரியுமான்னு தெரியல, இதுல தோனி ஃபேனா? கேள்வியை நீ கேட்கிறாயா இல்ல நான் கேட்கவா? நானே கேட்கிறேன். ஒரு ஓவர்ல 6 பால் ஒரு மேட்ச்க்கு. T20 னா 20 ஓவர், 1 டே னா 50 ஓவர், டெஸ்ட்க்கு 2 இன்னிங்ஸ். தோனியோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்கோர் பங்களாதேஷோட 0, அதே டோர்னமெண்ட்ல 7, அதுக்கு அப்புறம் 14. தோனியோட ஹையஸ்ட் ஸ்கோர் 183 நாட் அவுட் ஸ்ரீலங்காவோட. தோனியோட ஃபர்ஸ்ட் செஞ்சுரி பாகிஸ்தானோட 148. தோனியோட சிக்னேச்சர் ஷாட் ஹெலிகாப்டர். தோனியோட வைஃப் பேரு சாக்ஷி, பொண்ணு பேரு தீபா. தோனியோட கேப்டன்சில வின் பண்ண முக்கியமான டோர்னமெண்ட் சொல்லு. 2007 T20 வேர்ல்ட் கப், 2010 2011 ஐபிஎல், 2011 50 ஓவர் வேர்ல்ட் கப், 2013 சாம்பியன்ஸ் ட்ராஃபி. ஆமா, இவ்வளவு கேக்குறியே. நான் ஒரு கேள்வி கேக்குறேன், தோனியோட ஃபர்ஸ்ட் பைக் பேர் சொல்லு. RX 100, யமஹா RD 350. உனக்கு தோனி வெறும் கிரிக்கெட்டர், எனக்கு அதுக்கும் மேல. எப்ப பாரு டிவி? ஏய், என்னடி ஆச்சு, எது கழுவுற? CSK தோத்துருச்சுமா. ஏய், அவங்களா காசு வாங்கிட்டு விளையாடுறவங்கடி, இது போய் ஃபீல் பண்ணிட்டு வா சாப்பிடலாம். தோனி அவுட் ஆயிட்டாருமா? அவனும் காசு வாங்கிட்டு தானே விளையாடுறான். என்னடி அத்தா சொன்ன, தோனி யார் தெரியுமா? எங்க தலை. அப்படி தோனி உனக்காக என்ன பண்ணிட்டாருன்னு நீ கேட்கலாம். எனக்காக தோனி ஒன்றும் பண்ணலதான், ஆனா நான் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயம் ரொம்ப நிறைய இருக்கு. எல்லா நேரத்திலயும் பதட்டப்படாம ரொம்ப கூலா இருப்பாரு. என்னதான் சீனியர் பிளேயர் டீமுக்கு வேணான்னு யங் பிளேயர்ஸ் மேஜரா இறக்குனாலும் தான் எடுத்த டெசிஷன் கரெக்ட்ன்னு வேர்ல்ட் கப்பை வின் பண்ணி காமிச்சாருமா கேப்டன் தோனி. தோனி நினைச்சிருந்தா டாப் ஆர்டர்ல கரியர் ஸ்டார்ட் பண்ண மாதிரி எல்லா மேட்ச்லயும் விளையாடி ஹை ஸ்கோர்ஸ் அடிச்சிருக்க முடியும். ஆனா மத்தவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துட்டு பேட்ஸ்மேன் லிஸ்ட்லயே லாஸ்டா வந்து நின்னு டீம் வின்னிங் மட்டுமே ஒரே குறிக்கோளா வச்சுக்கிட்டு விளையாடுனவரு எங்க தலை தோனி. செல்ஃப் கேம் விளையாடுனதுல செல்ஃபிஷா யோசிச்சது இல்ல, அதனாலதான் கேப்டனா டீம் ஃபார்முக்கு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு அந்த பேர் வேணாம்னு சொல்லி கேப்டன்ஷிப்ப கோலி கொடுத்துட்டாரு. டீம் எப்ப ஜெயிச்சாலும் டீம் எஃபர்ட்னு கெத்தா மாற தட்டுறது எங்க தலை தோனி தான். டீம் தோத்துட்டா தன்னாலதான் பழிய எடுத்துக்கிறது எங்க தலை தோனி தான். நீ சொல்ற மாதிரி பணம் வாங்கிட்டு விளையாடுறவங்க பண்றதை எங்க தலை தோனி பண்ண மாட்டாரு, ஏன்னா அவர் தலை தோனி. தெரிஞ்சுக்கோ. சரி சரி, ரெண்டு இட்லி எத்தி வச்சு கொண்டாடுற. என்ன சொல்ற இவ? தோனி மாதிரி எவ்வளோ சோகம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம கூலாக இருந்தனா அன்னைக்கு வேர்ல்ட் கப் மேட்ச்ல தோனி ரன் அவுட் ஆகி கண்ணு கலங்கினப்போ. என்னடி யோசனை, தலவாணி மேல உட்காராதன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? கடனை யாரடி கட்டுவா? உங்க அப்பனா?
நெகத்தை கடிச்சு நடு வீட்டுல துப்பாது, நெகத்தை கடிச்சு நடு வீட்டுல துப்பாது எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? தருத்துறோம் தருத்துறோம் தருத்துறோம். கருப்பு சட்டை போடாதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? நம்ம சாமிக்கு ஆகாது. எப்ப பார்த்தாலும் தலைவிரிச்சு போட்டு வீட்டுல நில்லு. எப்படி லட்சுமி வீட்டுக்குள்ள வரும்? சனினே சனியனே சனியன்னு சொல்லாதீங்க, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? வாயில சனி வந்து உட்காந்துரும். ஏற்கனவே ஏழரை சனி புடிச்சு போட்டு ஆட்டுது. சனியனே எப்ப பார்த்தாலும் தலைவிரிச்சு போட்டு வீட்டுல நில்லு. எப்படி லட்சுமி வீட்டுக்குள்ள வரும்? சனினே சனியனே சனியன்னு சொல்லாதீங்க.